நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் கவியரசு வைரமுத்து ஐயா அவர்களின் கள்ளிக்காட்டு இதிகாசம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பகுதி முப்பத்தி ஒன்று இந்த பதிவில் பார்ப்போம் ஆண்டாண்டு காலமா நம்ம ஆண்டு அனுபவிச்ச பூமியில அணகட்ட அப்பா அண அணையா சைக்கிள் தேவர் தூக்கி போட்ட குண்டு படீர்னு வெடிச்சதும் அம்பலக்கல்லே ஆடி அசைய குபுக்குன்னு குதிச்சு எந்திரிச்சாக கல்லுப்பட்டி ஆளுக தேக்கடி தண்ணி வைகையாத்து வழியா வருதா இல்லையா அதை சோழ வந்தா மதுரை ராமநாதபுரத்துக்கு குடிதண்ணிக்கும் பாசனத்துக்கும் கொண்டு போகணுமா அதுக்குத்தான் அங்கே இங்கே அலைஞ்சு இதாண்டா தோதான இடம்னு இங்கே வந்திருக்காக அணகட்ட இது நெசமா பொய்யா நாலெழுத்து படிச்சவன் படித்தவன் நான்தேன்னு காமிக்க ஊருக்கே கிறுக்கு குத்துறானா ஒளறுவாயன் சைக்கிள் தேவன் ஊரில் ஒரு ஈக்காக்கா பேசலை அணைக்கட்டினா நல்லது தானப்பா அப்படியாச்சும் இந்த பொட்டக்காட்டுக்கு ஒரு விடிவு காலம் புறக்கட்டும் பல்லு விழுந்த கடவாயில் நமத்து போன புகையலை அதக்கிக்கிட்டே பெரும்போக்கா பேசிச்சு தும்மா கொண்டு பெருசு ஆமாப்பா பெருசு சொல்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்குல்ல இனியாச்சும் காடுகரையை நல்லா வளையும்ல முள்ளுக்காட்டில் அஞ்சாறு ஏக்கர் சரளக்காடு வச்சிருக்கிற செவத்த வீரன் உச்சி குழுந்து போனார் அங்கங்கே அலைய வேணாம் மாடுக தம்போக்கில் தண்ணி குடிச்சுக்கிருங்க செம்பட்டை கவலை தீந்துச்சு நல்லதா போச்சையா இனி வங்கோடையிலும் வத்தாது கிணறு அணையில தண்ணி தேங்குனா கிணத்துக்கு உள் ஊத்து மாடு கண்டை விற்று வீட்டை தகரத்தை பிரித்து விற்று கிணறு வெட்டி தவிச்சு போன பித்துக்காலு பெருமாள் பூத்து பூரிச்சு போனாரு எல்லாரையும் பேச விட்டு கேட்டுக்கிட்டே இருந்துட்டு கொடுத்த காசுக்கு குறை கூடாதேன்னு உனக்காச்சு எனக்காச்சன்னு மூச்சுள்ள மட்டும் பீடியை ஒரு கடைசி இழு இழுத்து எரிஞ்சுட்டு அதை கால்ல போட்டு மிதிச்சிக்கிட்டு அங்கேயே காரியம் துப்பிட்டு பெருந்தொண்டையில் பேச ஆரம்பித்தார் சைக்கிள் தேவர் ஏப்பா பேப்பயகளா சேர்ந்து பேசுறீங்களேப்பா எப்பா செவத்த வீரா காடுகரை இருந்தா தானே விளையும் செம்பட்ட செம்பட்டை மாடு கண்டு இருந்தா தானடா தண்ணி குடிக்கும் ஏழே பித்துக்கால் பெருமாள் கிணறே முங்கி போச்சுன்னா ஊத்து எதுக்கு ஊத்து பேசுகிறாங்க பாரு பேச்சு படிக்காத பட்டிக்காட்டு பயலுக சைக்கிள் தேவர் பேச பேச கூட்டத்தில் ஒருவன் கடுப்பானான் இவர் பெரிய பத்தாம் கிளாஸ் படித்தவர் ஏயா குண்டக்கா மண்டக்க குறுக்குச்சால் ஓட்டுற பின்பக்கமாக ஏன் பெடல் போடுற பேசுகிறத நேராக பேசு நம் ஊரில் அணை கட்டுறது நல்லதா கெட்டதா ஐம்பது மைல் நூறு மைல் தூரத்தில் இருக்கிறவனுக்கு அணை கட்டுறது நல்லதப்பா அஞ்சு மைல் பத்து மைல் தூரத்தில் இருக்கிறவனுக்கு அணை கட்டுறது கெட்டதப்பா எப்படி என்ன கெடுதி வந்துடும் அணை கட்டினா தண்ணி தேங்குமா இல்லையா தேங்கும் தண்ணி தேங்குகிற இடமெல்லாம் முங்குமா இல்லையா முங்கும் அதில் கள்ளிப்பட்டியும் முங்கப் போகுதுடா கலவாணி பயல்களா கள்ளிப்பட்டி முங்க போகுதா வேற வேறு வயசு கொண்ட தொண்டையில் ஒரே கேள்வி கள்ளிப்பட்டி மட்டுமா நம்ம சாராங்கத்தில் இருக்கிற பத்து பன்னெண்டு ஊர்களும் மொத்தமாக முங்க ஆண்டிப்பட்டி தேனியெல்லாம் இதானப்பா பேச்சு போடா போடா அணை கட்டுறதாவது ஊரும் முங்குறதாவது மாட்டு கோமியம் மேய்சா மலை முங்க போகுது ஆன வருது புளி வருதும்பாக கடைசியில் அரட்டாவலை கூட வராது ஏ ஒன்ற கண்ணு பெருசு சைக்கிள் தேவர் சொல்கிறத மெதமாக நினைக்காதங்கப்பா சர்க்கார் வியாபாரம் சரியா இருக்கும் அணை கட்டுறது மெய்யா இருந்தா நாம் பூமியை விட்டு போக தான் இருக்கும் அதெல்லாம் நடக்கிற காரியமா நாம் அன்னாடம் கும்பிடுற சாமி நம்மளை ஆற்றுல விட்டுருமா விடாதப்பா அவங்க அணை கட்டுவாகலா கட்டி பார்க்கட்டும் முத்தாளம்மன் கையில் வேல் எதுக்கு இருக்குது பலியாடு தின்னுட்டு பல்லு குத்தவா ஒரே எரி எரிஞ்சு அணைய உடச்சி விட்டு போயிடாதா வெட்டி பேச்சு பேசாமல் வேலையை பாருங்கப்பா போங்கப்பா போங்க ஊருக்குள்ளே இந்த பேச்சு நடந்துக்கிட்டு இருக்கப்போ வெயில் தாங்காமல் துண்டை ரெண்டாம் அடித்து தலையில் போட்டுக்கிட்டு தெக்கு காட்டில் கத்திரி செடிக்கு களை எடுத்துக்கிட்டு இருந்தாரு பேயத்தேவர் ஏழெட்டு மாதத்தில் எல்லாம் தீர்மானமாகி போச்சு சகலத்தையும் அளந்து சர்வே பண்ணி இன்னதுக்கு இன்னதுன்னு எழுதி கணக்கெடுத்து விட்டாங்க சர்வேஸ்வரங்க வரங்க பெரியாறு அணை பெருகி வைகையாற்றில் வர தண்ணியை தேக்கி வச்சு எழுபத்தி ரெண்டு அடி உயரம் போதும்னு கொழாச்சட்டைகளும் தொப்பிகளும் கூடி முடிவெடுத்துதுங்க மத்தியில் நிலத்தடி நீர் கழகம்னு ஒன்று இருக்காமல் இந்தியா பூரா எங்கே தண்ணி இருக்குது எங்கே பாறை இருக்குன்னு அங்கே ஒரு மேப்பு இருக்கான் அதில் மதுரை ஜில்லா மேப்பு வாங்கியாந்து அங்கிட்டும் இங்கிட்டும் ஓட்டி பார்த்ததில் இந்த கரட்டுக்காட்டு பள்ளத்தில் தான் ஆயிரம் அடி நீளத்துக்கு பாறை இருக்குன்னு கண்டுபிடிச்சாகலாம் எந்த ஒரு அணையும் பூமிக்கு அடியில் இருக்கிற ஒரு பெரும்பாறை மேலே தான் நிற்கணுமா இல்லாட்டி தேக்கி வச்ச தண்ணி பூரா போகிறேன் போகிறேன்னு பூமிக்கு அடியிலேயே போயிடுமா அணதாங்கிற பாறை ஆறு போகிற பாதை அணைய முட்டி சேமிக்கிற கரடு தண்ணியை தேக்கி வைக்க ஒரு இருபது சதுர மைலுக்கு சும்மா வெள்ள வேட்டியை விரிச்சு காய போட்டது மாதிரி வெட்ட வெளி சர்க்கார் நினச்ச மாதிரியே சகலத்துக்கும் பொருத்தமான இடம் அதான்னு முடிவாகி போச்சு ஒரே ஒரு சின்ன இடைஞ்சல் பருவப்பொண்ணு மூஞ்சியில் ஒரு பருவந்த மாதிரி அங்கொன்னும் இங்கொன்னுமாக பட்டிகை பத்து பன்னெண்டு இருக்குது அவகளை வெளியேற்றணும் மாட்டேன்னு மல்லுக்கட்டவா போகிறாக அரசாங்கத்தை மீறி ஆடு மாடுக என்ன பண்ணோம் போனா கழுதைக போயிட்டு போகுதுங்க அதிகாரிகள் யாரும் அந்த ஊர் ஆளுகளை மனுஷக்கூட்டமாகவே மதிக்கலை ஜனநாயக மாதிரி தெரிகிற சர்வாதிகாரம்தான் அரசாங்கம் அணகட்ட போகிறாகலாம் அணகட்ட போறாகலாம்னு பேசி பேசி சலிச்சு போன ஜனங்க வாரபோது வரட்டும் நம்ம வேலையை நம்ம பார்ப்போம்னு அவங்கவுங்க பொழப்ப பார்க்க ஆரம்பிச்சாக உழுகிறவன் உழுகிறான் விதைக்கிறவன் விதைக்கிறான் காடுகரை பார்க்க மாடு கண்டு மேய்க்க இருக்கப்பட்ட மகராஜங்க கரிச்சாறு ஊற்றி திங்க இல்லாத பக்கிக கோரக்கிழங்க பிடுங்கியாந்து வெந்நிலை போட்டு வேக திங்க கல்யாணம் காதுகுத்து விசேஷமெல்லாம் அது பாட்டில் அப்பப்போ நடக்க காலம் சும்மா ஓடுதையா நாலு கால் பாய்ச்சல்ல அணகட்ட போகிறது நிச்சயம் ஆனால் ஊர் முங்குறது இல்லைங்கிறது நம்பிக்கையில் இருக்காரு பேயத்தேவர் கத்திரி விற்று மிளகா விற்று இந்தாந்தான்னு நெருக்கி மூவாயிரம் ரூபா சேர்த்துட்டாரு அந்த வைரவனவன் சீலக்காரியம் மட்டும் வழிவிட்டா இல்லைன்னு போன தோட்டம் என்னதாயிராதா நாயக்கரு வப்பாட்டியை கையெடுத்து கும்பிட்டு துட்டு இந்தா தாயி தோட்டத்தை கொடுத்துருன்னு மீட்ட மாட்டேனா அழுக்கு பிடிச்ச ரூபாய்களையும் அழுக்கு பிடிக்காத கனவுகளையும் அடிமடியில கட்டி பத்திரமா பாதுகாத்துக்கிட்டே வந்தாரு பேயத்தேவர் ஆடு மாடு மேய்க்கிற ஆணுக்கும் பொண்ணுக்கும் மத்தியில் ஒரே அலம்பல் சலம்பல் தான் கரட்டில் என்னமோ அதிசயம் நடக்குதான் கொழா கொழாயாக கொடையிற மெஷின் வந்து இறங்கியிருக்கான் டப்பு டப்பு டப்புன்னு டீசல் ஓடுதான் சும்மா பூமிக்குள்ளே புகுந்து ஆதிகேசன் தலையை தேடி அலையுதான் கல்லையும் மண்ணையும் கடிச்சு துப்புதான் அது உள்ளே புகுந்து கொடகொடன்னு கொடன்னு கொடையிறத பார்த்தா நம்மூறு கிணத்து தண்ணி ஊத்தெல்லாம் ஏகமாக அங்கே ஓடி எந்திரிச்சிரும் போல இருக்கே ஐம்பது அடிக்கு ஒரு குழியாக பத்து இடத்துல போடுறாங்களாம் ஒரு சர்க்கார் இன்ஜினியரும் மண்ணாராய்ச்சி பண்ணுற ஒரு அதிகாரியும் கட்டினா கையை காட்டினா தொசுக்கு தொசுக்குன்னு ஓடி வர்ற எட்டு எடுபடிகளுமா ரவ்வும் பகலும் அந்த இடத்துல ஒரே வேலை ஓயாமல் நடக்குதான் தொலைக்கருவி போட்ட இடத்துல தொலைப்பான் கருவி செலுத்தி பூமிக்கு கீழே எத்தனை அடியில் பாறை இருக்குன்னு கண்டுபிடிக்கிற பூர்வாங்க வேலை தான் அவங்க இப்போ பார்க்குறது மண்கண்டம் தாண்டி மணல் கண்டன் தாண்டி கரும்பாறை கண்ட இடத்துல நொங்கு நொங்குன்னு உட்காரும் தொலைப்பான் கருவி ஆகா பாறை வந்துருச்சேன்னு சாமி கும்பிட்டு சந்தோஷப்பட்ட முடியாது அது நெசப்பாறையா பொய்ப்பாறையா வெறும் கருங்கல் குண்டான்னு கண்டுபிடிக்கணும் அதுக்கு பிறகுதாயா பாறைய தின்ன ஆரம்பிக்கும் தொலைப்பான் கருவியோட இரும்பு பல்லு பத்து பதினஞ்சு அடி வரைக்கும் அதே பாறை அசங்காமல் இருந்து ஐம்பது அடிக்கு ஒரு குழியா போடுற எல்லா குழியிலையும் கரும்பாறை இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டா அணை ஆளுகளுக்கும் தங்கம் கிடைச்ச மாதிரி அப்புறம் ஒரு தடையும் இல்லை அண வேலையை மடமடன்னு ஆரம்பிக்க வேண்டியது தான் ரவும் பகலும் சும்மா பூமி சுத்தின மாதிரி நிக்காம சுத்தின தொலைப்பான் கருவி கடைசி ஐம்பது அடியிலையும் கரும்பார தான் இருக்குன்னு கண்டுபிடிச்ச உடனே தொப்பிகளை ஆகாயத்தில் தூக்கு எரிஞ்சு ஆகான்னு குதித்து இன்ஜினியர்களும் அதிகாரிகளும் அன்னைக்கு ராத்திரி உள்ளூர் மிக்சரை வச்சுக்கிட்டு வெளியூர் சரக்கை அடித்து கொண்டாடிட்டானுங்க கொண்டாடி வெயில் தாழ்ந்த நேரம் விடியாங்காட்டியில் வீட்டை விட்டு போன மனுஷங்களும் மாடுகளும் வீடு தேடி வர நேரம் மாடு கண்டுகளை வயிறு நிறைய மேயை விட்டுட்டு ஓட்டி போன வயிறோடு வந்துக்கிட்டு இருந்தாக ஊர் ஆளுக காற்று கணக்காற்று அடிச்சுக்கிட்டு இருக்கு ஊருக்குள்ள ஊருக்கு வெளியே தொட்டி வச்சிருந்த மேடுக வெள்ளை வெளியேன்னு காற்றுல பறக்கிறது ஊருக்கு சாம்பிராணி போட்டது மாதிரி இருக்குது தரையோட தரையாக கீழே படந்து விழுந்து கிடந்த சீம கருவேல கிளைக அப்படியும் இப்படியும் பேயாட்டம் ஆடி பல்லம்பறிக்கிறதுங்க அம்பலக்கல் ஓரமாக வளர்ந்தும் வளராமல் சவல பாஞ்சு நிற்கிற அரசங்குட்டி இருக்கிற கொஞ்ச இலைகளைய வச்சுக்கிட்டு காரசாரமாக பேசிக்கிட்டிருக்கு காத்தோட அந்த காத்து சத்தத்தையும் சரு சருகுருன்னு வருதையாக ஊருக்குள்ள ஒரு வயசான ஜீப்பு காணாத மிருகத்துக்கு கண்டது மாதிரி ஒன்று கூடுது ஊரே அம்பலக்கல்லுக்கு வந்து ஒரு இழுவை இழுத்து இருமலை நிறுத்து நின்றுச்சு ஜீப்பு அறியாத சின்னஞ்சிறுசுக ஹே ஹேன்னு கூச்சல் போட்டு கூட ஏதோ விவகாரம் வந்திருக்கு போலிருக்கேன்னு விவரமான ஆளுக நிதானமாக எட்டு வச்சு நடந்து வந்தாக தலையில் ஒரு தொப்பியும் நெஞ்சுக்கு குறுக்க சிவப்பு பட்டையில் மாராப்பம் போட்ட ஒரு பையன் ஐயா இறங்கலாம்கிற மாதிரி வாய் பொத்தி நின்னா குழாக்கால் சட்டையும் அரைக்கால் சட்டையும் நெத்தி ஏறி நிற்கிற முன்மொழுக்கையும் வெள்ளத்தோலும் வடச்ச மூஞ்சியுமா ஜீப்பை விட்டு மலார்னு குதிச்சாரு தாசில்தாரு கழுத்துக்கு ரொம்ப வேலை கொடுக்காம கண்ணை மட்டும் அங்கிட்டும் இங்கிட்டும் அலைய விட்டு வேட்டி சட்டை போட்ட பூச்சிகளை பார்க்குற மாதிரி அலட்சியமாக ஒரு பார்வை பார்த்தாரு கையில் ஒரு கலக்கொத்தும் தோளில் ஒரு மம்பட்டியும் மாட்டி மாடு பிடிச்சி வந்த பேயத்தேவர் கூட்டத்தை கண்டு அதே கோலத்தில் அப்படியே நின்னார் ஆட்டுக்குட்டியை இழுத்து பிடிச்சி மொக்கராசும் அங்கேயே நின்னான் கள்ளிப்பட்டி ஊருக்கு பேர் வச்சிருக்காம்பாரு பேர் இந்த ஊருக்கு நாட்டாமல் யாருமே தோள்ல கிடந்த துண்டை ஒரு மரியாதைக்கு கக்கத்தில் இடுக்கிக்கிட்டு தான் ஜாமீன்னு தாசில்தார் முன்னால வந்து நின்னாரு நாட்டாம அரசாங்கம் அணகட்டுது தெரியும்ல சொல்லிக்கிட்டாக நீங்கள்லாம் ஊரை காலி பண்ண வேண்டியிருக்கோம் ஏன் எதுக்கு காலி பண்ணணும் தண்ணி தேங்க போற பரப்புக்குள்ள உங்க ஊரும் இருக்கு இனிமே இந்த தவளு மீன் தான் வாழ முடியும் மனுஷன் வாழ முடியாது மொரப்படி அரசாங்கத்தில் இருந்து நோட்டீஸ் வரும் காலி பண்ண இருங்க ஏயா அணை கட்டுறது நெசமா ஆமாம் தண்ணி எங்கள் ஊருக்கும் வருமா வரும் அணையை அஞ்சடி பத்தடி தள்ளி கட்ட முடியாதா எங்கள் ஊர் மட்டும் என்ன பாவம் பண்ணுச்சு உங்கள் ஊர் மட்டும் இல்லை பெரியவரே காமக்காப்பட்டி கரட்டுப்பட்டி பின்னத்தேவம்பட்டி நாயக்கம்பட்டி சாவடிப்பட்டி பசுக்காரம்பட்டி சொக்கனூர் மேட்டூர் சக்கரப்பட்டி குருவியப்பம்பட்டி பன்னியா வீடு உள்பட எல்லா ஊரையும் காலி பண்ண சொல்லித்தான் சர்க்கார் உத்தரவு ஒரு வடலப்பைய அம்பலக்கல்லில் இருந்து பழிச்சின்னு தவி சர்க்கார் பெரிய சர்க்கார் சாக மாட்டாத சர்க்கார் நாங்கள் பிறந்த பூமியை விட்டு போக ஐயா போய்யான்னு தாசில்தார் மூஞ்சியில் மூச்சுப்படுற தூரத்தில் பேசிட்டு போனான் ஏயா இப்படி பூட்ஸ் போட்ட காலில் உயிர்த்தலத்தில் மிதிக்கிறீங்க இங்கே அணை கட்டுங்கன்னு யாராச்சும் உங்ககிட்ட வந்து அழுதமா பின்னத்தேவம்பட்டி பெருசு சாராய தொண்டையில் சத்தம் போட்டுச்சு அணை கட்டுறது நீங்களும் நானும் முடிவு பண்ணுற விஷயம் இல்லையா அரசாங்கம் போட்ட ஐந்தாண்டு திட்டத்தில் முடிவானது எங்கள் அடுப்பை அமர்த்ததுக்கு அஞ்சாண்டு திட்டம் போட்டிங்களாக்கும் அஞ்சாண்டு திட்டம் கூடியிருந்த கூட்டமே காய்ச்சி மூச்சுன்னு கத்தவும் சுட்டு வரலை மட்டும் தலைக்கு மேலே ஒசத்தி அமைதினார் தாசில்தார் சோழவந்தாம் பகுதியில் விவசாயம் பண்ண வேண்டியிருக்கு மதுரை ராமநாதபுரத்துக்கு தண்ணி கொண்டு போக வேண்டியிருக்கு இங்கே அணை கட்டலைன்னா அங்கே ஆள் செத்து ஐயா அது வரைக்கும் தாசில்தார் கூசாமல் பேசுகிறத பேசாமல் கேட்டுக்கிட்டு இருந்த பேயத்தேவர் மாட்டுப்புடிகிற தூக்கி எறிஞ்சிட்டு களக்கொத்து மம்பட்டியோட கூட்டத்தை பொழந்துக்கிட்டு முன்னுக்கு வந்தார் ஐயா தாசில்தார் ஐயா வெளியூர் ஆளுக தண்ணி இல்லாமல் சாகக்கூடாதுங்கிறீங்க நியாயம் உள்ளூர் ஆளுக தண்ணிலேயே சாகலாமா இது எந்த ஊர் நியாயம் தாசில்தார் மூஞ்சியில் ஈயாடலை கூட்டம் மூச்சு விடலை காத்தடிக்கிற சத்தம் தவிர அவர் கேள்விக்கு வேற பதில் இல்லை ஊருக்குள்ள அதிகாரி வந்திருக்காரே பச்சை தண்ணியாச்சும் பண்பாடு பண்பாடில்லையே இட்லி சுட்டு விற்கிற செவனம்மா ஒரு சொம்புல பால் சுட வச்சு கழுவியும் கருப்பாக இருக்கிற ஒரு டம்ளரை எடுத்து ஓடியாந்தா செவத்த வீர அதை வாங்கி சறு புருன்னு ஆத்தி நீட்டினாரு சொர சொரன்னு நொர கட்டி நிற்குது பால் அலட்சியமாக ஒரு பார்வை பார்த்து அவரா சிரிச்சுக்கிட்டாரு தாசில்தாரு கள்ளிப்பட்டியை காலி பண்ண சொல்லி வந்திருக்கேன் எனக்கு பால் உபசாரமா சும்மா குடிங்கய்யா நாங்க பாம்புக்கு கூட பால் ஊத்துற ஜாதி சைக்கிள் தேவர் யதார்த்தமா சொன்ன சொல்லு எங்கேயோ போய் குத்த பால் வேணாம்னு சைகை பண்ணிவிட்டு புடிச்சு வச்ச சுவர் மாதிரி இறுக்கமானாரு தாசில்தார் கடைசியா சொல்றேன் காலி பண்ணிடுங்க இல்லைன்னா காலி பண்ண வைப்போம் ஐயா இந்த மண்ணை விட்டா எங்களுக்கு தெக்க வடக்க தெரியாதே நாங்க எங்க போய் பொழைக்கிறது நீங்க எங்கேயும் போய் பொழைக்கலாம் பிச்சைக்காரனுக்கு எல்லா வீடும் சொந்த வீடு தான் நாடோடி கூட்டத்துக்கு எல்லா ஊரும் சொந்த ஊருதான் தான் தாசில்தார் இப்படி ஒரு நொட்டச்சொல் சொல்லி முடிச்சாரோ இல்லையோ பேயத்தேவர் மாடு அப்பத்தான் வாழை தூக்கி போட்ட சூடான சாணியை எடுத்து தாசில்தார் மூஞ்சியில் நச்சுன்னு அடித்தான் மொக்கராசு கல்லிக்காட்டு இதிகாசம் தொடரும் இணைந்திருங்கள் நம்முடைய பக்கத்துடன் நன்றி வணக்கம்